ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு தேர்ஸ்டே ரொட்டீன் ப்ளாக் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக நான் வந்து டெய்லி வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே வந்து வீடு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுவேன். அதாவது ஃபுல்லாக வேக்யூம் போடுறது, வீடு ஃபுல்லாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டது அப்படின்னா மாப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பேன். நிறைய லாண்ட்ரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமும் க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி என்னோடய எவ்ரி தேர்ஸ்டே அந்த ரொட்டீன் இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் பாபாவுக்கு பூஜையும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக லஞ்சும் நான் பண்ண போகிறேன். வெஜிடேரியன் வெரைட்டி ரைஸஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு ரைஸ் சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ காலையில் ஃபஸ்ட்டு வாசலில் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்குறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இப்போ வாசலில் கோலம் போட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெட்டோட கவர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். ஏற்கனவே யூஸ் பண்ணது வந்து வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணணும். எவ்ரி தேர்ஸ்டே வந்து இந்த கவர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வேக்யூம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை பொருட்கள் இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ வீடு க்ளீனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக சாமி மனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன மிக்சர் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சபீனா இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவேன். வெள்ளி பாத்திரத்துக்குன்னு தனியாக ஒரு லிக்விட் வச்சுருக்கேன். பித்தளை பாத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா சபீனா, அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து விளக்கிடுவேன். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எப்போயுமே இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் விளக்குனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் புள்ளி புள்ளியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா சுத்தமாக தொடச்சும் நான் வச்சுருவேன். அப்போனா உங்களுக்கு ஸ்பாட்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக க்ளீனாக இருக்கும். இப்போ எல்லா க்ளீனிங்கும் முடித்தாச்சு. அடுத்ததாக இன்றைக்கி வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக லஞ்சு செய்கிறேன். மூணு வெரைட்டி ரைஸ் நான் பண்ணுறேன். புளியோதரை, அதுக்கப்புறமா தேங்காய் சாதம், மாங்காய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு சாதம் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல், பருப்பு போண்டா ஒன்று பண்ணுறேன். அடுத்ததாக வந்து சேமியா பாயாசம், இதுதான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். பூஜை பண்ணுறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். இப்போ வாழைக்காய் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு வாழைக்காவே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துடலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து அரிசி மாவு இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் என்னடா மஞ்சள் கலரில் இருக்குன்னு பார்க்காதீங்க, எங்களுக்கு இங்கே வந்து இந்த பாக்ஸ் கிடைக்கும். எல்ஜியும் ஆக்சுவலாக கிடைக்கும், பட் சில நேரம் பார்த்தீங்கன்னா அது பார்க்க முடியாது, அதனால் நான் இந்த பாக்ஸ் வாங்குவேன். இது வந்து எல்லோ கலரில் இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததை வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
அடுத்ததாக கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து நல்லா அதை வந்து கிளறி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக்கான மசாலா தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயெல்லாம் சேர்க்காமல் செய்கிறனால இதில் பூண்டு நான் சேர்க்கல. இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பூண்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட இதில் மிக்ஸ் பண்ணி வறுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ அது ஊறிட்டுருக்க டைமில் நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் தான். புளிக்காய்ச்சல் வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். என்னோடய ரெசிபி சேனல்லையும் சீக்கிரமே உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சலுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் நல்லா தாளிச்சிட்டு புளி ஊற வச்சுருந்தேன். அதை கெட்டியான தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது நல்லா ரெடி ஆயிடும். ஏன்னா இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்ய போகிற சாதத்திலே. ஸோ அதனால் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட போகிறோம். இது ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக சாதம் சேர்த்து இதை கிளறிக்கலாம். இப்போ அடுத்ததாக வாழைக்காய் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் நான் சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து கார்பன் ஸ்டீல் பேனு, நான்ஸ்டிக் கிடையாது, கார்பன் ஸ்டீலு. ஸோ அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கிளறி எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் ஆகணும் உங்களுக்கு. இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நல்லா நம்ம வந்து கிளறிட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதிலே நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் அதை வந்து சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே சாதம் செய்ய போகிறனால அதுக்கு தேவையான சாதம் வடிக்கிறதுக்கு நான் பானையில் சாதமும் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் வாழைக்காய் ரோஸ்ட்டும் ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு, நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிட்ருக்கு. அப்பப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் எல்லா பீசஸும் உங்களுக்கு ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ புளிக்காய்ச்சலுக்கு புளியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு போண்டாக்கு நான் ஊற வச்சுருந்த பருப்பை வந்து அரைச்சிட்டேன். நம்ம இது மசால் வடை அரைப்போம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அதேமாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை வந்து இந்த மாதிரி பதத்தில் அரைக்கணும். இப்போ இந்த பருப்பு போண்டா ரெசிபி உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து சீக்கிரம் என்னோடய ரெசிபி சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பருப்பு போண்டாவுக்கு கொஞ்சம் மின்ட்டு தேவைப்படுது. அதனால் என்னோடய கார்டன்லேருந்தே ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து பறிச்சுக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் மின்ட்டு நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை பறிச்சிட்டு நம்ம வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா நான் அலசிட்டேன். அலசிட்டு பொடி அதை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். புதினாவும் கட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கொத்தமல்லியும் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ போண்டா பொரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்ம முன்னாலே உருட்டி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம வந்து அப்படியே உருட்டி எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சனே நம்ம வந்து பொரிச்செடுத்துக்கு போகிறோம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக வருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் வாழைக்காய் ரோஸ்ட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நிறையா கருவேப்பிலை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் எல்லா விதமான ரைஸ் ரெசிபிஸ் கூடயும் இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் வீட்டிலே அரைச்ச புளியோதரை பொடியும் அதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சாதத்துக்குமே வந்து வேர்க்கடலை தேவைப்படுது. ஸோ அதனால் அதை நான் வறுத்துக்க போகிறேன். ஒரு பேனில் தேவையான அளவு வேர்க்கடலை சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் புளிக்காய்ச்சலும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வேர்க்கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ அதனால் கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கடலை வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் செய்கிறப்ப இதை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வந்து போண்டாவை கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி அதில் சேர்த்துக்கலாம். டீ வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வெளியில் கலர் வந்துடும், பட் உள்ளே வந்து சரியாக வேகாது. அதனால் மீடியம் டீயில் வச்சு நல்லா பொறுமையாக அதை வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க.
இந்த போண்டா வேகிறதுக்கு உங்களுக்கு வந்து 3-4 நிமிஷம் ஆகுங்க. நல்லா அப்பப்போ இதை வந்து கிளறி விட்டு ஈவனாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலர் சூப்பராக உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இது நல்லா ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், நான் சீக்கிரமே என்னோடய ரெசிபி சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி நம்மகிட்ட பாக்கி இருக்க எல்லா மாவுலேயும் வந்து உருண்டையை பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிச்ச வேலையை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சைடிஷ் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் ரோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட பருப்பு போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் நம்ம வந்து ரைஸும் பாயாசமும் செய்ய வேண்டியது இருக்குது. அதையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லஞ்சை சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்காய் சாதத்தை தாளிக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், லேசாக சவந்து வரணும். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான காரத்துக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சமாக இதில் வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். அது வந்து எக்ஸ்ட்ரா கிரன்ச்சு கொடுக்கும். ஸோ இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செவந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காவது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்த உடனே நல்லா கிளறிட்டு சாதத்தை சேர்த்துடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் அந்த சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த தேங்காய் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது 3/4 நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலையும் அதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்தளவுக்கு உங்களுக்கு வதங்கணும், அப்போ தான் அந்த தேங்காய் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இப்போ வதக்கியாச்சு. ஸோ நம்மளுக்கு தேங்காய் சாதத்துக்கு தேவையான பேஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நான் வந்து சாதமும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் அதை சேர்க்குறேன். நீங்கள் என்ன ரைஸ் சாப்பிடுவீங்களோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம், அந்த சாதத்தை நல்லாயிருக்கும். இப்போ அரிசி வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் அதில் நெய் சேர்த்துக்கலாம், நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சாதத்தை உடைக்காமல் நல்லா மெதுவாக அதை கிளறி விட்டுடலாம். இந்த நெய் சேர்க்கறனால இந்த சாதத்தோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கிளறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு 2 சாதம் பாக்கி இருக்குது. அதையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது வந்து கொத்தமல்லி மாங்காய் சாதம். அதுக்கு இங்கே ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பருப்பும் நம்மளுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வதக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். மாங்காய் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா அந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததை 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இதில் நான் சேர்க்குறேன். ஸோ கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து வதக்கிக்கணும். சுருங்கி வரும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுதான் அந்த சாதத்துக்கு வந்து பேஸு. அதுக்கப்புறமா நம்ம மாங்காவை தனியாக தாளித்து இதையும் கலந்து நம்ம சாதத்தை வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்பே சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்வீட்டுக்கு வந்து சேமியா பாயசம் நான் செய்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான பால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காய விட்டுடலாம். இது காஞ்சதுக்கப்புறமா சேமியாவை நம்ம நெய்யில் வதக்கி அதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேனில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதனால் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு சேமியா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு செவந்து வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இதை வந்து அந்த நெய்யில் வறுத்துக்கணும். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பாயாசத்துக்கு. ஸோ அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், சேமியா வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இதை அப்படியே நம்ம அந்த பாலில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இனிப்புக்கு நான் வந்து இன்றைக்கி கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன் சுகருக்கு பதிலாக. நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே தான், பட் கண்டன்ஸ் மில்க் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும் பாயாசம். ஸோ அதனால் தேவையான அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தமல்லி சாதத்துக்கு ரெடி பண்ணோம் இல்லையா அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு, ஸோ அதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாதத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி துருவி சேர்த்துக்கலாம். நான் ரெண்டையும் கலந்து இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மாங்காய் வந்து நறுக்கியிருக்கேன், அடுத்ததாக வந்து கொஞ்சம் துருவியும் சேர்த்துருக்கேன். ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் மாங்காவை முழுசாக அதில் அப்படியே சேர்த்துருக்கேன். மாங்காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா கொத்தமல்லி பேஸ்ட், அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நல்லா வதக்கி உங்களுக்கு ட்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்கினதுக்கப்புறமா தான் நம்ம சாதத்தை வந்து இதோடு கலக்க போகிறோம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் ரெசிபியும் கூட. இது வந்து டிஃபன் பாக்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்தளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாதத்தை இதோடு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், பாயாசமும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த சாதத்தை எல்லாத்தையுமே நம்ம கிளறிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு சாதம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சாதம் வந்து உடையாமல் கொஞ்சம் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு பேஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கொத்தமல்லி மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், அதாவது வேர்க்கடலை. பட் நான் இன்றைக்கி சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா அதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நான் வந்து புளியோதரையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புளியோதரைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்து அதையும் கிளறிட்டோம் அப்படின்னா சாதம் எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், புளியோதரையும் கிளறியாச்சு. ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக வருது. நம்ம கோயிலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த புளியோதரை மாதிரி நல்ல வாசம் வருது. ஸோ சூப்பரான ரெசிபிங்க இது. நான் உங்களுக்கு சீக்கிரமே டீட்டெயிலாக என்னோடய ரெசிபி சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பாயசம் மட்டும் தாளிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நெய்யில் நான் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் வந்து திராட்சையும் சேர்த்துக்கலாம், காஞ்ச திராட்சை. பட் நான் அதை சேர்க்கலை, வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து பாயசத்தோடு கலந்துட போகிறேன். ஸோ இதை கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு லஞ்சையும் சாப்பிட்றலாம்.
அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி செஞ்சு காட்டின இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சாதமுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.